Para la maravilla, ¿no? ¿Sería? 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 பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். தமிழகத்தில் இன்றைக்கு கல்குவாரிகள் கிரஷர் நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 300க்கு மேற்பட்ட கல்குவாரிகளும் 150லிருந்து 200 கிரஷர்களும் இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 5000 கல்குவாரிகள் 3000 மேல் கிரஷர்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற அவர்களும் எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடம் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த நெருக்கடியும் இல்லை. குறிப்பாக கேரள மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கடத்தல் எதுவுமே இல்லை. இன்றைக்கு தினமும் 5000 லோடுக்கு மேல் கோவை மாவட்டத்திலிருந்து மட்டும் கேரளா கனி வளங்கள் கொள்ளையெடுத்து செல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த வேலை நிறுத்தத்தால் கட்டுமானங்கள் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏழைகள் நடுத்தர வர்க்கம் எல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிப்படைகிறார்கள். நிறைய பேர் எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க, அதே போல் இன்றைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பள்ளிகள் சாலைகள் போன்ற பணிகள்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி பாதுகாப்பு இன்றைக்கு இந்த கட்டுமான பொருட்களால் இந்த வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது அரசின் கவனத்துக்கு வந்ததா இல்லையான்னு தெரியவில்லை. ஏன்னா இந்த அரசு எதையுமே கண்டுபிடிக்கவில்லை. இது குறிப்பாக இந்த வேலைநிறுத்தம் எதுக்கென்றால், இப்பொழுது சமீபத்திலே இந்த ஆட்சியில் உங்களுக்கு டாஸ்மாக் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதை விட அதிகமாக இன்றைக்கு தினமும் 5000 லோடுக்கு மேல் கேரளா கடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன குவாரிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதே போல் இந்த குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் 35 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு குவாரிகளிலும் ஒவ்வொரு லாரியிலும் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு குவாரிகளும் இன்றைக்கு அரசுக்கு கட்டக்கூடிய அந்த தொகை போக அதை விட அதிகமான தொகையை இன்றைக்கு லஞ்சமாக வசூலித்து இந்த தொழிலை முடக்கி விட்டார். இங்கே அதனால தான் மெயினாக வந்து இந்த வேலைநிறுத்த ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம் சாண்டு வந்து தான் பயன்படுத்தணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கு விவசாயிகள், அதே போல் இன்றைக்கு விவசாயமே போயிடும், இன்றைக்கு ஆறுகள் அதே போல் குளங்கள்லாம் இன்றைக்கு போயிடும். அதனால் இன்றைக்கு முற்றிலும் விவசாயிகள்லாம் கோரிக்கை ஏற்று தான் நீ மணலை எடுக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது அதிகமாக அந்த எம் சாண்டெல்லாம் உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த எல்லா குவாரிகளையும் முடக்கி, எம் சாண்டு எல்லா குவாரிகளையும் முடக்கி திரும்பவும் மணல் அள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அந்த மணலை பூரா இன்றைக்கு அண்டை மாநிலத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய லஞ்சமாக அந்த பணங்களை பெற்று மிகப்பெரிய வசூலாக வாரி வசூல் பண்ணி அந்த பிரச்சனைக்காகத்தான் இன்றைக்கு எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிகாரிகளை சில அதிகாரிகளை போட்டு நிறைய பக்கம் கூடுதலாக ஃபைனெல்லாம் போட்டு எல்லா எம்சாண்ட் கோரிகளையும் முடக்கி இன்றைக்கு எல்லா பக்கம் மணல் கோரிகளை திறக்க இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்னாலே கேரளாவுக்கு வந்து தினமும் 5000 லோடு கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது, அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள்
எல்லா எல்லா எம்எல்ஏ சேர்ந்து அன்றைக்கி வந்து கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம். இது கேரளாக்குள்ளே போய் ஒரு லோடு மண்ணோ ஒரு லோடு கல்லோ எங்கேயும் எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கே இருக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் இங்கே இருக்கிற கனிம வளங்கள்லாம் அங்கே கடத்தப்படுது. இன்றைக்கு இது முழுமையாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த 10 நாட்களுக்குள் இந்த கேரளாவுக்கு கடத்தப்படக்கூடிய அந்த தினமும் 5000 லோடு கடத்தப்படுகிறது. அந்த கனிம வளங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த அரசு, கோவை மாவட்ட நிர்வாகம். இல்லாவிட்டால் மக்களை வைத்து அந்த பகுதியில், குறிப்பாக பொள்ளாச்சி பகுதி, கிணத்துக்கடு பகுதி, நம்முடைய வாளையார் பகுதி, இந்த பகுதியிலிருந்து தான் கடத்தப்படுகிறது. மக்களை வைத்து தடுப்பு ஏற்படுத்தி, மக்கள் தடுப்பு என்று ஏற்படுத்தி கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்து உடனடியாக இந்த அரசு தலையிட்டு இந்த யார் இந்த வந்து இன்றைக்கு வசூல் பண்ணுறவர்களோ அதை தடு நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தலையிட்டு அந்த ஒவ்வொரு லாரிக்கும் ஒவ்வொரு குவாரிக்கும் வசூல் பண்ணக்கூடிய அவர்களை உடனடியாக அதே போல் கேரளா கடத்தக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி அதில் வசூல் யார் பண்ணுறாங்களோ அவர்கள் மேல் வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்று பத்திரிகை துறை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது உங்களுக்கு தினமும் அந்த 5000 லோடு போகுது. 5000 லோடில் ஒவ்வொரு லோடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் கணக்காக 500-1000 ரூபா அப்படி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எங்கேன்னா மேலே கொடுக்குறோம்னு சொல்லி போட்டு வசூல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பக்கம் ஆளப்பட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் 5000 லோடு வந்து இங்கே போகிற ஒட்டு மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனிம வளம் கொல்ல போகிறது மட்டுமில்லை, எல்லா சாலைகளும் அதனால் டேமேஜ் ஆகுது. அந்த யூனிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டன்னேஜ்னால் இந்த ரோட்டில் இவ்வளோ போட்டு தான் ஓட்டோன்ட்ருக்கு. இங்கே அளவுக்கு அதிகமாக அந்த டன்னேஜ் போட்டு ஓட்டுறாங்க, எல்லா ரோடு டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி அத்தனை கனிம வளங்கள் கேரளாவில் போய் எதுவுமே எடுக்க முடியாது. அவங்களாம் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து திமுக அரசு வந்த பின்னால் குறிப்பாக இன்றைக்கு அதிகமான கனிம வளங்கள் இன்றைக்கி கொள்ளையெடுக்கப்படுகிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல் இன்றைக்கு அன்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாய பயிர்க்கடன் வழங்கலும் சரி, அதே போல் இந்த குளங்கள் தூர்வாடுறதுக்கு, அதே போல் ஆறுகள் தூர்வாடுறதுக்கு அதே போல் முக்கியத்துவம் கொடுத்து நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு இந்த கெப்பாசிட்டி அதிகம் பண்ணார். அதனால் இன்றைக்கி வந்தீங்கன்னா மிகப்பெரிய மணல் கொள்ளைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கோரிக்கை தடுத்து நிறுத்துகிறது. உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்திரிகை மூலம் பேசுகிறேன். நன்றி சார். அதே மாதிரி தற்பொழுது அம்பா சிமெண்ட்லேயும் வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த சிமெண்ட் கிடைக்கிறது இல்லை, பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதா நிறைய மக்கள் புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மா சிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது அது கொண்டு வரப்பட்டது, இந்த பழைய காலத்தில் எல்லாம் வழங்கப்பட்டது. அதாவது ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்கப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே கூட செய்கிறதில்ல. அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா அத்தனையும் முடக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா தாலி திட்டங்கள், அம்மா உணவகம், அதே போல் இன்றைக்கி எந்தெந்த திட்டம் கொண்டு வந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி எல்லா பக்கம் மினி கிளினிக்கு எடப்பாடியார் திறந்தார். அது மிகப்பெரிய பயனாக இருந்தது. இன்றைக்கி அது அத்தனை முடக்கப்பட்டிருக்கிறதாகவே இந்த அரசு வந்த பின்னால் மக்களுக்கு தேவையான குறிப்பாக அதிமுக திட்டங்களை பூரா முடக்கிட்டாங்க. திமுகவும் எதுவும் செய்யலை. அதுதான் இந்த அரசுடைய நிலை. நன்றி. அதை தொடர்ந்து டிவியில் எல்லாமே போட்டிருக்கீங்கம்மா. அதாவது இனி இப்போ வந்திருக்கிற சூழ்நிலையில் இப்போவும் அந்த அந்த எல்லா பக்கமும் அந்த 10 ரூபா பணம் வாங்குறத உடனடியாக எல்லா பக்கம் செல்லுறது கம்ப்ளைண்ட் வந்து டிவியில் தான் நேற்று கூட பார்த்தோம். அதை உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தணும். இப்போ வந்து அவங்க சம்மந்தமெல்லாம் யார் இல்லை. இன்றைக்கி இதை முழுமையாக முதலமைச்சர் குழுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க திரும்ப அந்த பணத்தை வசூல் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே தகவல் வருது. அதை இன்னும் அந்த இது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குது. இதை உடனடியாக அதுவும் தடுத்து நிறுத்தப்படுது.